வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். இதன் பொருள் என்னவென்றால், செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையும் இருவருக்கும் துணையானவரின் வலிமையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில கட்சியும் நடத்தக்கூடிய ஆட்களோட பகல் கனவு என்னவென்றால், நானும் பிஎம் ஆக போகிறேன், இந்தியாவை என்னால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், நான் தலைகீழாக தான் சமர்சால்ட் அடிக்க போகிறேன் அப்படின்னு கவுண்ட் பண்ணி ஏறி அந்த கனவுல போய் கோட்டைச்சாமி அப்படின்னு எழுப்பி விட வேண்டிய நிலைமை இருக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரி பல கோட்டைச்சாமிகள் இந்தியா ஃபுல்லாக உருவாகிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோட்டைச்சாமிகளுக்கெல்லாம் அமித்ஷா அவர்களோட மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சீட்டு காலியால் தம்பி கிளம்புங்க. அதாவது அன்ரிசர்வ்டும் கிடையாது, ஆர்எஸ்சியும் கிடையாது, எந்த வாய்ப்பும் கிடையாது, சப்கே மண்மே சத்தாக்கா லட்டு பூட்றாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூத்த பாஜக தலைவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது ஒரு இந்த மனசில், ஆஹா எப்படியாவது நம்ம அங்கே போய் உட்காந்துடக்கூடாதா அப்படின்னு. அது அன்ரியலிஸ்டிக் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அமித்ஷா அவர்கள் கிளியராக என்ன சொல்லிட்டாருன்னா, 2024 எந்த விதமான சீட்டும் இங்கே காலி இல்லை. கேசிஆர் அவர்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, பிஎம் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அவரோட ஓன் டர்ஃப், அதாவது அவங்க தெலுங்கானாலேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் பார்க்கணும். அந்த ராட் இஸ் வெரி பேட் தேர் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்றாரு. பாரதிய ஜனதா பார்ட்டி கி சர்க்கார் பனேகி தோ ஏக் கேர் சம்வேதானிக் முஸ்லிம் ரிசர்வேஷன் கோ ஹம் சமாப்த் கர் தேங்கே. யே அதிகார் தெலங்கானா கே எஸ்சி எஸ்டி और ओबीसी का है, वो अधिकार उनको मिलेगा और मुस्लिम रिजर्वेशन को हम समाप्त करते. அங்கே தெலுங்கானாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரப்ஷன் தலை விரித்து ஆடுது. அதாவது ஒரு பார்ட்டியோட பேர் டிஆர்எஸ்லேருந்து பிஆர்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் நீங்கள் வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அவருக்கு ஒரு ஆசை இருக்குது, அதாவது நம்மளோட கேசிஆர் அவர்களுக்கு பிங்க் கலரில் அவரோட அந்த கட்சியோட அந்த கொடி கொடி எல்லாத்தையும் எடுத்து ஊர் ஃபுல்லாக சுற்றினா கூட பரவாயில்ல, இந்தியா ஃபுல்லாக சுற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா சைடில் அவர் அப்படியே உலா வந்துகிட்டு இருக்காரு. காரணம் என்னென்னா, நேஷனல் பாலிடிக்ஸில் பிளஞ்ச் பண்ணணும்னா இந்த ஆட்களை எல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் கேசிஆர் அவர்களும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கேசிஆர் அவர்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவர் வந்து ரொம்ப கமிட்டடும் கூட. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது திரு மோடி அவர்கள் கொச்சி போயிருக்காரு, கேரளா போய் அங்கே வந்து பல ப்ரோக்ராம்ஸை தொடர்ந்து வைக்கிறாரு. அந்த மெட்ரோ ட்ரெயினை இனாக்ரேட் பண்ணுறாரு. மெட்ரோ போட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெட்ரோ வாட்டர் அதுலேயுமே ஒன்று ஆரம்பிக்கிறாரு. போட்டில் வந்து மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணாங்க, மெட்ரோ லைட்டு, மெட்ரோ நியோ, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இந்தியா ஃபுல்லாக பண்ணுறாரு. பட் கேரளாவில் போகும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், எப்படி சென்னை வரும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் போ வரவேற்கிறாரோ அதே மாதிரி கேரளா போகும்போது பினராயி விஜயன் அவர்களும் இந்த ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் கேசிஆர் அவர்கள் இந்த ப்ரோட்டோக்காலை எப்பவுமே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மோடி அவர்கள் எப்போ விசிட் பண்ணாலும் போய் பார்க்கறது இல்லை, ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மோடி அவர்களை விடுங்க, கவர்னரையே மீட் பண்ணுறதில்ல. மேடம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து இத்தனை நாள் ஆச்சு, பட் அவர் என்ன மீட்டே பண்ண மாட்டேங்கிறாரு. ரெகுலராக மீட் பண்ணணும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு, அது எல்லாத்தையும் அவர் வந்து சுத்தமாக மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கேசிஆர் அவர்களுக்கு இந்த மெசேஜ் கிளியராக இருக்குது. கேசிஆர் அவர்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய லீடர்ஸ், முக்கியமாக மம்தா பானர்ஜி. காரணம் என்ன, இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் பீகாருக்கு போய் பீகாரில் அங்கே பீகாரில் வந்து எப்படி ஜேபி நாராயண் ஜி அவர்கள் வந்து இங்கேருந்து ஆரம்பித்தாரோ, காங்கிரஸுக்கு அகேன்ஸ்டாக ஆரம்பித்தாரோ, அதே மாதிரி பீகார்லேருந்தே மறுபடியும் நம்ம எல்லாரும் ஆரம்பிக்கும். அதாவது மேடம் மம்தா பானர்ஜி அவர்கள், அப்புறம் நிதிஷ்குமார் அவர்கள், அதுக்கப்புறம் மற்ற தலைவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள்லாம் ஒன்று கூடணும். 2024 தேர்தலில் மோடி அவர்களை தோக்கடிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஒன்று கூடணும் அப்படின்னு. இங்கே பாருங்கள் பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே பி நாராயண் அவர்கள் பேர் எடுக்கிறாரு. ஜே பி நாராயண் அவர்கள் இந்திரா காந்தியை எதிர்த்தாங்க, காங்கிரஸை எதிர்த்தாங்க. அப்போ காங்கிரஸ் இந்த கூட்டணியில் வர முடியாது. இப்போ காங்கிரஸ் இங்கே கூட்டணியில் வர முடியலன்னா மூணாவது அணி தான். மூணாவது அணி அப்படின்னு வந்துச்சுன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும் தேசிய அளவில் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு ஃப்ராக்சர்டு மேண்டேட்டை மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் புரிய வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்பி நேஷனல் லெவலில் எதுவும் பண்ண முடியாது. இந்த வடிவில் அவர்கள் சொல்கிற மாதிரி தான், ஒரு ஸ்ட்ராங்கான பாராளுமன்றம் அமையணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான தலைமை தேவை அப்படிங்கிறது மக்கள் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. பல ஊரில் நீங்கள் இந்த ஓட்டிங் பேட்டர்ன்ஸும் பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் லோக்சபா எலெக்ஷன்ஸ் வந்திருக்கும், லோக்சபா எலெக்ஷன்ஸ் வந்திருக்கும், ஸ்டேட் எலெக்ஷன்ஸும் வந்திருக்கும். ஸ்டேட் எலெக்ஷன்ஸில் சாய்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லோக்சபா எலெக்ஷன்ஸில் மக்களோட சாய்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ரீசெண்ட் சாய்ஸ் எடுக்கக்கூடிய இடத்துல மக்கள் வந்திருக்காங்க. ஸோ மறுபடியும் திரு அமித்ஷா அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே வந்து பிஆர்எஸ்ஸை வீழ்த்துறதுல
பாஜக உறுதிப்படுத்தும், பாஜக இங்கே தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு, பந்தி சஞ்சய் அவர்களை ரீசெண்டாக நீங்கள் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அந்த ஒரு பேப்பர் லீக் ஸ்கேமில், ஆனால் இதெல்லாம் பார்த்து நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், கண்டிப்பாக பிஆர்எஸ்ஸை இங்கே தோற்கடிப்போம் அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ சென்ட்ரல் லெவலுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, இவங்க எல்லாம் இங்கே அங்கே குதிச்சுட்டு இருந்து ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு எஃபர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது உறுதியாக 2024 தேர்தலில் மோடி அவர்கள் தான் ஜெயிக்க போகிறாங்க. அந்த பர்சன்டேஜோட மார்ஜின் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் இனிமேல் டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் தான் ஹிந்துத்வ பாலிசிஸை எடுக்கலாமா இல்லை வந்து எல்லாரையும் பேண்டர் பண்ணக்கூடிய பாலிசிஸ் எடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனால் அமித்ஷா அவர்களோட ஸ்பீச் தான் இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமானது. ரெண்டு இடங்கள்லையுமே இதை அவர் மென்ஷன் பண்ணுறாரு. தெலுங்கானாவில் அவர் பேசும்போது, அதாவது இந்த விஜய் சங்கல்ப சபா அப்படிங்கிற விஷயத்தில் அவர் பேசும்போது அவர் என்ன சொல்றார்னா, இஸ்லாமியர்களுக்கு 4-12% நீங்கள் வந்து இந்த கோட்டாவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க, இது வந்து ரொம்பவே தவறானது. கான்ஸ்டிடியூஷனல் அரசியலமைப்பு சட்டம் படி இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மற்ற இடங்களில் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எஸ்சி மக்களுக்கும் எஸ்டி மக்களுக்கும் பின்தங்கிய வகுப்பு மக்கள் பேக்வர்டு காஸ்ட் மக்களுக்கும் தான் போய் சேர வேண்டும். ரிலீஜியனின் அடிப்படையில், அதாவது மதத்தின் அடிப்படையில் அந்த ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அவர் அங்கே பேசுகிறார். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதே மாதிரி இவர் தெலுங்கானாவில் பேசுகிறதும் சரி கர்நாடகாவில் பேசுகிறதும் சரி ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் காட்டுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் லோட்டஸ் ரொம்பவே சீரியஸாக எடுத்திருக்காங்க. நான் என்னப்பா இந்த ஆப்ரேஷன் லோட்டஸ், யாராவது இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆப்ரேஷன் லோட்டஸ் அப்படிங்கிறது சவுத் இந்தியாவில் கர்நாடகாவில் ஆல்ரெடி ஒரு பேஸ் இருக்குது, பட் தெலுங்கானா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு இந்த இடங்களிலெல்லாம் தாமரையை மலர வைக்க வேண்டும், சாஃப்ரனைசேஷன் பண்ண வேண்டும், ஆன்டி காங்கிரஸ் அதாவது காங்கிரஸ் முக்து சவுத் இந்தியாவை ரெடி பண்ண வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வேண்டி ரொம்பவே தீவிரம் காட்டுறாங்க. ஸோ ஆகையினால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக திரு மோடி அவர்களோட ட்ரிப்பு தமிழ்நாடு வந்திருப்பார், கர்நாடகா ஆப்வியஸ்லி இன்னும் ஒரு 5-6 தடவை வர இருக்காரு, மே 10ஆம் தேதிக்கு முன்னாடி வர இருக்காரு, ஒரு கேரளா வந்திருக்காரு, தெலுங்கானா வந்திருக்காரு. சவுத் இந்தியாவில் ஒரு ஃபோக்கஸ் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது 2024 தேர்தலுக்கு வேண்டி. இப்படி இருக்கும்போது தெலுங்கானாலேருந்து அப்படியே நம்ம கர்நாடகாவுக்கு போவோம். அங்கே ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு. என்னன்னா, இந்த எலெக்ஷன் ரொம்ப க்ளோஸாக இருக்கும், இந்த எலெக்ஷன் வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் வருமா வராதா, காரணம் என்ன, ஆன்டி இன்கம்பன்சி இருக்க வாய்ப்பு இருக்குது, 5 வருஷம் இருந்துட்டாங்க, 2 சீஃப் மினிஸ்டர் மாறிட்டாங்க, ஸோ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்புறமா 40% கமிஷன் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க இருக்குது, காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ரொம்ப தீவிரமாக கிரவுண்டில் ஈடுபடுறாங்க. இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தராமையா அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, முன்னாள் காங்கிரஸை சார்ந்த கர்நாடகா சீஃப் மினிஸ்டரோட ஒரு ஸ்டேட்மெண்ட், அது ரொம்பவே பேக் ஃபயர் ஆகுது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கரப்ஷனை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே ஒரு லிங்காயத் சிஎம் இங்கே இருக்காரு, யார பொம்மை அவர்கள் சொல்கிறாரு, ஏற்கனவே ஒரு லிங்காயத் கம்யூனிட்டி சிஎம் இங்கே இருக்காரு, அவர் ஆக்சுவலி தான் பயங்கரமாக கரப்ஷன் ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். இது சொன்ன உடனே பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் வருது பாஜக தரப்புல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லிங்காயத் கம்யூனிட்டியை கான்ஸ்டண்ட்டாக இவர் வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, லிங்காயத் வீரசைவ கம்யூனிட்டியை பிரேக் பண்ண ட்ரை பண்ணார் இவர் சிஎம்மாக இருக்கும்போது, யார் சித்தராமையா அவர்கள் பிரேக் பண்ண ட்ரை பண்ணார் அப்படின்னு. ஏற்கனவே டிகே சிவகுமார் அவர்கள் மேலே இந்த காசு தூக்கி போட்டு குற்றச்சாட்டு இருந்துச்சு, பட் கரப்ஷனை விட இந்த காஸ்ட் பேஸ்ட் விஷயங்கள் வரும்போது இன்னும் சென்சிட்டிவான விஷயமா இருக்கும். எப்போ சித்தராமையா அவர்கள் இந்த விஷயத்தை சொல்றாரோ அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. ஸோ இந்த பிரச்சனை எப்படியாவது சரி கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு லிங்காயத் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான கம்யூனிட்டி இங்கே கர்நாடகாவில். அதுக்கு வந்து ஒரு ஐடல் மாதிரி யார் பார்க்கப்படுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசவண்ணா அவர்கள். ஸோ அந்த பசவண்ணா அவர்களோட அங்கே அந்த மார்டல் ரிமைன்ஸ் இருக்கிறதா நம்பப்படக்கூடிய குடல சங்கமா அப்படிங்கிற இடத்துல நம்மளோட ராகுல் காந்தி அவர்கள் போறாரு. அங்க போய் அவர் என்ன பேச ட்ரை பண்ணாருன்னா, நான் வந்து பசவண்ணா அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சு பார்த்தேன், ஏன்னா அவர் 12th century ரிஃபார்மர், அவர் சொன்ன விஷயங்களுக்கு அகேன்ஸ்டா தான் பாஜக செயல்படுது அப்படின்னு அவர் ஒரு ஜெனரிக் ஸ்பீச்சா தான் அவர் சொல்லிட்டு போறார். பட் எங்கேயுமே பாருங்கள், நம்மளோட அமித்ஷா அவர்களோட அந்த சாணக்கியத்தம் எப்படின்னு நீங்கள் பாருங்கள். அவர் மறுபடியும் இந்த கர்நாடக எலெக்ஷன்ஸை பற்றி பேசும்போது, லிங்காயத் கம்யூனிட்டியை கான்ஸ்டண்ட்டாக காங்கிரஸ் வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்கு, நாங்கள் வந்து பாருங்கள் பொம்மை அவர்களை சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருக்கோம், லிங்காயத் கம்யூனிட்டியை சார்ந்தவர் தான், ஆனால் இவங்க எத்தனை லிங்காயத் சிஎம்ஸை கொண்டு வந்திருக்காங்க, ரெண்டு பேரை கொண்டு வந்திருக்காங்க, ஒன்று வீரேந்திர பாட்டீல் அவர்கள், அவரும் பார்த்தீங்கன்னா அன்செரிமோனியஸ்லி அவரை வந்துட்டு பெருசாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம சைட்லைன் பண்ணது காங்கிரஸ் தான், அதே போல் நிஜலிங்கப்பா அவர்கள், இந்த ரெண்டு பேர் தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இந்த கேஸ்ட் கார்டு ப்ளே பண்ண ஆரம்பித்த உடனே, அதாவது திரு சித்தராமையா அவர்கள் அந்த வார்த்தை சொன்ன உடனே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி இதை எடுத்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரெட்டோரிக் லெவலில் நரேட்டிவ் லெவலில் பிஜேபிக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ்
லீடர்ஷிப்ப வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. இந்த கொஞ்ச நாள்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 4 டு 5 தடவை திரு மோடி அவர்கள் அவரோட ரேலி இங்க பண்றாரு கர்நாடகால. இதற்குண்டான எஃபெக்ட் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்ப அமித்ஷா வந்திருக்காங்க, இன்னும் 3 நாட்கள்ல யோகி ஆதித்யநாத் அவர்களும் வராரு. ஸோ அதுவும் ரொம்ப உற்று கவனிக்கப்படுது. யோகி ஆதித்யநாத் அவர்கள் அங்க என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு ஸ்டார் கேம்பெயினாக போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டார் கேம்பெயின்ல மோடிஜி அவர்கள், யோகி ஆதித்யநாத் அவர்கள், அமித்ஷா அவர்கள், அதே போல அண்ணாமலை அவர்களும் இருக்காரு. ஸோ அவங்க அவங்களோட வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பொதுமக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. 2010-11 அந்த நேரத்தில் திரு அமித்ஷா அவர்கள் வந்து இந்தியாவோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டி, உலகத்திலேயே பெரிய ஒரு கட்சியோட ஒரு தலைவராக வருவார்னு சொன்னால் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. பட் அவர் என்ன பண்ணப்பட்டாங்கன்னா அதுக்கும் வந்து காங்கிரஸுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன் அவர் காங்கிரஸ் இவ்வளோ தாக்குறாருன்னு தெரியல. ஏன்னா குஜராத்துக்குள்ள அவர் வரவிடல. அந்த நேரத்தில் அவர் டெல்லியில் ஸ்டே பண்ணிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் தான் அவர் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. முக்கியமாக 2014 தேர்தலில் யூபியில் இருக்கக்கூடிய விஷயங்களை குவார்டினேட் பண்ணுறதுக்கு, யூபி என்டையரிங் குவார்டினேட் பண்ணுறதுக்கு. அப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவர் டிராவல் பண்ணி ஒவ்வொரு காரியகர்த்தாவையும் மீட் பண்ணி என்ன தேவை அவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன தேவை, அதாவது என்ன சொல்வாங்கன்னா வாட் தே வாண்ட் அப்படின்னு அவர் பார்க்க மாட்டார். வாட் தே நீட் அவருக்குன்னு இது எனக்கு வேணும்னு சொல்வார், அதை பார்க்க மாட்டார். அவனுக்கு என்ன கொடுத்தா அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற டெலிவரபிள்ஸ் எல்லாத்தையும் சொல்லி அதற்குண்டான தேவையான விஷயங்களை பண்ணுவார். ஸோ ஒரு டஃப் லவ் அவருக்கு இருக்கு காரியகர்த்தாவுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும். ஸ்ட்ரிக்ட் டாஸ்க் மாஸ்டர், அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரூப் இருக்கும் அவரை சுற்றி, அவங்க எல்லாருமே வந்துட்டு வெறும் டெலிவரபிள்ஸ் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த எலெக்ஷனரிங்கில் அவருக்கு ஒரு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங் சக்ஸஸ் ரேட் இருக்கும். காரணம் என்னென்னா அவர் நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் போக மாட்டார். மோடி அவர்கள் ஒரு பிரைம் மினிஸ்டராக போக வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது. ஆனால் அமித்ஷா அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மோஸ்ட்லி இன்டர்னல் அஃபேர்ஸை தான் பார்த்துக்கிட்டு இருப்பார், ஹோம் மினிஸ்டர் ஆப்வியஸ்லி. பட் அதற்கு முன்னாடியுமே நிறைய இன்விடேஷன்ஸ் வந்தாலும், ஃபாரின் ட்ரிப்ஸ்க்கு இன்விடேஷன் வந்தாலும் அதற்கு போக மாட்டார். இதெல்லாம் வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெடிக்கேஷன், ஒரு ஸ்ட்ராங் டெடிக்கேஷன் டு ஐடியாலஜி. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாஜக வந்து எலெக்ஷனிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாரெல்லாம் பாஜகவுக்கு தேவையோ, அதோட எலெக்ஷன் சக்ஸஸ்க்கு தேவையோ, அவங்கள உள்ளே எடுக்கிறதுல ரொம்பவே கில்லாடியான ஒரு தலைவர் திரு அமித்ஷா அவர்கள். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஃபிலிம் ஸ்டார்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இவங்களால் ஓட்டு கிடைக்குமா அவங்கள உள்ள தூக்கு அப்படிங்கிற ஒரு டெடிக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா. எலெக்ஷனியரிங் மெத்தட்ஸ் அது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். அப்படி அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வருவோம். இவங்க கிட்ட இருந்தும் பல விஷயங்கள் கற்றுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்க. திமுகவில் இந்த வந்து வாரிசு அரசியல் இருக்குது, திமுகவில் வந்து விஷயங்கள் சரியில்லை, ஸ்லோன் மேட்ரா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆள் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொன்ன நம்ம வைகோ அவர்களோட கட்சியில் இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குது. எம்டிஎம்கே எம்டிஜேகே ஆகுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எழுது. என்ன ஆகுதுன்னா மார்ச் மாதத்தில் துரை அவர்களை தலைமை பொறுப்பாளராக போடுறாங்க. வாரிசு அரசியலை எதிர்த்து வந்தவங்க இல்லைங்க, நாங்கள் சொல்ல, தொண்டர்கள்லாம் ஆசைப்பட்டாங்க, அதனால தான் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பவே மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய சண்ம சுந்தரம், செங்குட்டவன், அதுக்கப்புறமா இன்னொரு மாவட்ட செயலாளர், இவங்க ஒரு 3 பேர் மெயினாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து அவங்களோட ரெட் ஃப்ளாக் எடுத்தாங்க. இது தவறான விஷயம், இதை நம்ம ஒத்துக்க மாட்டோம், எதை எதிர்த்து வந்தோமோ அதே விஷயத்த நாம இங்கே பண்ணோன்னா அப்புறம் எப்படி மக்கள் நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டவங்கள நம்ம வைகோ அவர்கள் கம்ஃபர்டபுளாக என்ன பண்ணிட்டார்னா கட்சியை விட்டு நீக்கிட்டார். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 6ஆம் தேதி 30 ஆண்டு நிறைவாகுது, மதிமுக ஆரம்பித்து 30 ஆண்டு நிறைவாகுது. ஸோ நிறைய பேருக்கு அதிருப்தி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதி வாரியாக இது தள்ளப்படுது, ஜாதி வாரியாக இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அப்புறமா வந்து வெளியே வந்தவங்க திருப்பூர் அவைத்தலைவர் துரைசாமி இவங்கெல்லாம் சேர்ந்து கோவையில் வந்து ஒரு கூட்டம் போட்டு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதாக செய்திகள் வந்திருக்கு. இந்த புது கட்சி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்சபாவில் யார் கூட கூட்டணி வைக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்க. அதாவது இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல் கூடாது அப்படின்னாங்க. அந்த வாரிசு அரசியல் தான் இங்கேயும் பண்ணுறாங்க. 6 பேர் இறந்து போனாங்க பார்த்தீங்களா, எதுக்கு இறந்து போனாங்க, இது எல்லாத்தையும் எதிர்த்தான் இறந்து போனாங்க. ஆனால் இன்றைக்கி சட்டலாக அதே விஷயத்தை திருப்பி கொண்டு வந்து வச்சுருக்கோம், இது ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு. இவங்களாச்சும் அவங்க சிம்பிளில் நிற்பாங்களா, இல்லை இவங்களும் மறுபடியும் திமுக அதிமுக சிம்பிளில் தான் நிற்பாங்களா அப்படிங்கிற விஷயம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இது பெருசாக அரசியலில் ஒரு தாக்கம் ஏற்படுத்துமானா நமக்கு தெரிஞ்சு கிடையாது. பட் மதிமுகவோட வீழ்ச்சியோட ஆரம்பம் இது, இன்கேஸ் இது நடந்துச்சுன்னா வீழ்ச்சியோட ஆரம்பம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். காரணம் என்னென்னா மக்கள்கிட்ட ஒன்று சொல்லி, இந்த கூட்டணி இருக்கும்போது ஒன்று சொல்லி, அந்த கூட்டணியில் இருக்கும்போது ஒன்று சொல்லி அரசியல் நடத்துறது அரசியல் கலாச்சாரத்துக்கே நல்லதில்லை. என்றைக்காவது ஒரு நாள் பேச்சு மாறலாம், என்றைக்காவது ஒரு நாள் கூட்டணி மாறலாம். இதையே எலெக்ஷனுக்கு மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருந்தால் அது நல்லதில்லை. அந்த மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த யூ-டர்ன் போடுறவங்க, யூ-டர்ன் அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா இப்போது நம்மளோட மாண்புமிகு தமிழக அரசு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களும் ஒரு பெரிய யூ-டர்ன் போட்டிருக்காங்க. இந்த 8 மணி நேரத்தில் இந்த 12 மணி நேரம்னு ஒர்க்கிங் அவர்ஸை மாற்றினாங்க பார்த்தீங்களா, பயங்கரமான ப்ரெஷர். திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும்,
அதிமுக ஆகட்டும், என் கூட இருக்கக்கூடிய விசிகே கம்யூனிஸ்ட் எல்லாருமே எதிர்ப்பு, திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய ட்ரேட் யூனியன் கூட இதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்ட முன்வடிவத்தை அமலுக்கு கொண்டு வரதுக்கு பதிலாக ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க, இதை நிறுத்தி வச்சிருக்காங்க. நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து சஜஷன் சொன்னாங்க சார், நாங்கள் எல்லாரும் பேர்கிட்ட எல்லாரும் சொல்லக்கூடிய சஜஷன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டோம். இந்த டிஎம்கேயோட லேபர் யூனியன் மற்றவங்க எல்லாருமே கூட வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு, ஆகையினால இதை நாங்கள் ஸ்டே பண்ணி வச்சுருக்கோம். ஏன் ஸ்டே பண்ணோம், இதில் தான் வந்து நீங்கள் அரசியல் புரிஞ்சுக்கணும். மக்கள் சொன்னாங்க உடனே நாங்கள் கேட்டுக்கிட்டோம், அந்தளவுக்கு ரிசெப்டிவாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஒன்று சொல்லிக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது எந்த சட்டத்தையும் வாபஸ் வாங்கினதில்லை, ஸ்டாலின் அவர்கள் லைட்டாக ப்ரெஷர் போட்டோன்னா வாபஸ் வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரு பேர் வந்துடக்கூடாதுல்ல, அதனால் ஸ்டே பண்ணியிருக்கோம் வாபஸ் வாங்கலை அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணப்பட்டிருக்கு. இந்த விஷயம் கூடவா சிஎம்க்கு முன்னாடியே தெரியாது, என்ன புதுசாக வந்து சொல்லியிருக்க போகிறாங்க, 8 hours 12 minutes, அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமலாக இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ மக்கள் ப்ரெஷருக்கு இங்கே ப்ரோ டவுன் பண்ணிட்டாங்க, அரசியல் ஆப்போசிஷனோட ப்ரெஷருக்கு இப்போ ப்ரோ டவுன் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுபானங்கள் எல்லாத்தையும் கமர்ஷியல் சென்டர்ஸ், அதாவது மேரேஜ் ஹால் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒருபோதும் நடக்காது அப்படின்னு சொன்னார். இன்னுமே வந்து ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கல, அப்போ ஏன் உள்துறை செயலாளர் சைன் அப் போட்டு இந்த ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் ப்ராப்பராக ஒரு பதில் கொடுக்கல. உடனே வந்து திமுக காரங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தீங்களா சார் சொன்ன உடனே செய்கிறாங்கன்னு, சொன்னது யார், அழுத்தம் போட்டது யார், அப்போசிஷன் கட்சிஸ் எல்லாம் சொல்லி இது வந்துட்டு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்போது அதை வந்து திருத்தி கொள்வது ஒரு விதத்தில் பார்த்தா ஓகே, அட்லீஸ்ட் அதாவது கேட்குறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு புரிதல் இருக்கா, இந்த அளவுக்கு தான் சட்டத்தை பற்றி அவங்களுக்கு தெரியுதா, இந்த அளவுக்கு தான் இவங்களோட லா மேக்கிங் கேப்பபிலிட்டி இருக்கா, இப்படி இருந்தால் யார் வேணா ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடலாமே. உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் ஒரு மாற்றத்தில் நான் என்ன பண்ணார் அப்படின்னா, நான் இந்தியாவுக்கு வேண்டி லண்டனில் வேர்ல்ட் கப் லேண்ட் வின் பண்ணிட்டேன் வந்தேன் அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட் செக்கே பண்ணாம அங்க போய் சிஎம் கூட போட்டோக்கு போஸ்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த லெவலுக்கு தான் நம்மளோட திமுக இருக்கா அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே இப்ப எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அங்கிருந்து இந்த ஜி ஸ்கொயர் மேட்டர்ல திரு அண்ணாமலை அவர்கள் சில விஷயம் சொல்றாரு. என்னன்னா, எதுக்கு இந்த ஆடிட்டர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு ஆடிட்டர் இங்கிருந்து போனோம், ஆடிட்டர் அரசுக்கு வேண்டி வேலை செய்யவில்லை, அவர் ஒரு தனியாருக்கு வேண்டி வேலை செய்கிறார். ஸோ இந்த நோபல் ஸ்டீல்ஸ் மேட்டரை போய் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரெடி பண்ணி ஏற்கனவே என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் போகிறதுக்கு முன்னாடி மருமன் அங்கே போயிட்டார், சபரீசன் அங்கே போயிட்டார், அதே போல் ஆடிட்டரும் அங்கே போயிட்டாங்க, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள் சார், உங்களுக்கு உண்மை தெரியும், கூட்டி கழிச்சு பாருங்கயா, உங்களுக்கு வந்து விஷயம் புரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நாம் வந்து April 14 ப்ரெஸ் மீட்டில் என்ன விதமான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றோமோ அனைத்திற்கும் சட்டப்பூர்வமாக கோர்ட்டில் அவங்க எங்க போனாலும் கூட ப்ரூவ் பண்ணக்கூடிய தன்மை தைரியம் எனக்கு இருக்கிறது. இது ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். டிஎம்கேவை பொறுத்தவரை ஒரு இதுவரைக்கும் ஒரு 3-4 வந்து டிஃபமேஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நீங்க சொன்னது அப்படி இல்லை, வேல்யூவேஷன் தப்பு அது இதுன்னு, அது எல்லாத்தையும் நாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். டிஃபமேஷன் நோட்டீஸ் அக்செப்ட் பண்ணி கோர்ட்ல அதை பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு நாம அதை அக்னாலஜி பண்ணியாச்சு, நீங்க கோர்ட்டுக்கு வாங்க பார்த்துக்கலாம். ஸோ அந்த தைரியம் நமக்கு இருக்கிறது, நாங்கள் அதை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறோம். ஏன்னா ஊழலை தமிழக மக்கள் பேச வேண்டும் என்கின்ற எண்ணம். இப்போ ஜி ஸ்கொயர் நீங்க சொல்றது அதுல இருந்து வருது ஒரு பார்ட். இப்போ ஒரு நிறுவனம் 2018-19 எங்க இருந்துச்சு, 2023 எங்க இருக்கு, 4 வருஷத்துல இந்த வளர்ச்சி எப்படி, 10-15 இருக்கிறோம்னு சொல்றாங்க. திமுக வந்த பிறகு விஸ்வரூபமான வளர்ச்சி, ஏன்னா மேல இந்த குற்றச்சாட்டு, 2 குற்றச்சாட்டு வைக்கிறோம். 6 மாதத்திற்கு முன்பு முதல் குற்றச்சாட்டு, சிடிஎம்ஏல உங்களுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுக்கறாங்க, உங்களை தாண்டி யாருக்குமே கொடுக்க, ஒரு லிஸ்டே ரிலீஸ் பண்ணிருந்தோம், எந்தெந்த டேட்ல எந்தெந்த ஜி ஸ்கொயர் ப்ராஜெக்ட் நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்க, எந்தெந்த பிரைவேட் ப்ராஜெக்ட் நீங்க பெர்மிஷன் கொடுக்கல. அதன் பின்பு சிடிஎம்ஏ அமைச்சர் மாற்றப்பட்டு புதிய அமைச்சர் போட்டப்பட்டார். எனக்கு 2வது குற்றச்சாட்டு, உங்களுடைய லேண்ட் பேங்க் வேல்யூ 30,000 crore மேல இருக்கக்கூடிய லேண்ட் பேங்க் வேல்யூ, எப்படி நீங்க 3-4 இவ்வளவு பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்க தயவு செஞ்சு நாங்க சொன்னதுக்கும் ஏஜென்சிஸ் வந்து ஜி ஸ்கொயர் ரைட் பண்றதுக்கும் தயவு செஞ்சு முடிச்சு போட்டு பார்க்காது, அது வேறு இது வேறு. அது ஒரு அரசியல் கட்சியாக, ஒரு ரெஸ்பான்சிபிள் அப்போசிஷன் கட்சியாக நாங்க மக்கள் மன்றத்தில் வச்சிருக்கோம், அதற்கான நேரம் காலம். இது ஜி ஸ்கொயர் மேல முதல்ல இருந்தே குற்றச்சாட்டுகள், தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்கானா எல்லா இடத்துலையும் பண்றாங்க. ஜி ஸ்கொயர் மட்டும் நம்ம முடிச்சிட முடியாதுங்கன்னா, திமுகவுடைய முதல் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய ஆடிட்டருடைய வீட்டில் ரைட் ஆயிட்டு இருக்கு. திமுகவுடைய முதல் குடும்பத்திற்கு மிக நெருங்கிய சொந்தம் இந்த பண பரிவர்த்தனை இருந்தால் செய்கிறாருன்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏவுடைய பைய வீட்டில் ரைட் ஆயிட்டு இருக்கு. நீங்க அதையும் பார்க்கணும், வெறும் ஜி ஸ்கொயர் மட்டும் பார்க்காது, ஏன் மொத்தமா ஒன்னா ரைட் பண்றாங்க.
அனிமல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வருது, பாம்பெல்லாம் டெய்லி வீட்டுக்குள்ளே வருது, ஆடு மாடெல்லாம் அடிக்குது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இன்னும் பல இடங்களில் கரண்ட் வசதி போய் சேரலை அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயம். இது ஸ்டாலின் அவர்களை ப்ளேம் பண்ணுறதா இல்லை மோடி அவர்களை ப்ளேம் பண்ணுறதா அப்படிங்கிறத தாண்டி அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் சரி பண்ணி கொடுக்க வேண்டும். ஏன்னா அந்த குழந்தை வந்து படிக்குது, ஸ்கூலில் படிக்குது, ஸோ கரண்ட் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்க வேண்டும். அதற்கு ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அந்த கரண்ட் கம்மா வைக்கிற இடத்துல கொஞ்சம் சட்ட சிக்கல்லாம் இருக்குது அப்படின்னு. அரசாங்கம் நினைத்தால் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ ஆகையினால இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாமல் இதை சரி பண்ண வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. அரசாங்கம் நினைத்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்டர்நேஷனல் லெவல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் காவேரி அப்படிங்கிற விஷயத்த நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னப்பா பேர் காவேரின்ருக்கு, என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த சுடானில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அங்கே வந்துட்டு ஒரு பெரிய சிவில் வார் மாதிரி வெடிச்சுக்கிட்டு இருக்குது, மோசமான நிலைமை இருக்குது. அதனால் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் காவேரி அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணி இந்த ஆப்ரேஷனில் இப்போ ஆல்ரெடி எல்லாருமே நிறைய இந்தியன்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட 500 பேர் வந்து போர்ட் சுடானுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து இந்திய கப்பல்கள் அப்புறமா வந்து இந்திய விமானங்கள் மூலமாக அவங்க எல்லாத்தையும் இந்தியாவுக்கு திருப்பி கொண்டு வராங்க. இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் கூட கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு இந்தியன்ஸ் அங்கே யாராவது தென்பட்டாங்கன்னா உடனே கொண்டு வாங்க, நாங்கள் கொண்டு வந்துடுறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் பண்ணப்படுது. ஸோ 2014 அப்புறம் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாமே எந்த ஒரு வார்டோன் கண்ட்ரிஸோ ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. 17 என்ன சொல்ல வரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு காலி கிடையாது கிளம்பு அப்படிங்கிற விஷயத்தான் சிம்பிளாக சொல்லியிருக்காரு. இது அவங்களுக்கும் தெரியும். ஒன்றும் இல்லைங்க, மம்தா பானர்ஜி அவர்கள் நிதிஷ்குமார் அவர்களை பார்த்து கத்தார் துரோகி அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி வாங்கய்யா நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராடுவோம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து மோடி அவர்களை வந்து அங்கேருந்து அகற்றுவோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்துருக்காங்க. எப்பவுமே வந்து இவர் வேண்டாம் அவர் வேண்டாம் அப்படின்னு அரசியல் தேசிய அளவில் பண்ணும்போது மக்கள் யாரெல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் எதிர்க்காங்கன்னா கண்டிப்பாக அந்த சைடு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்குது, அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கணும். பட் என்ன பண்ணுறது, 2024 தேர்தலுக்கு அப்படியே கிரவுண்டை ஓப்பனாக விட்டு ஒரு வாக் ஓவர் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அவங்கவுங்க என்ன இதுலேருந்து தனக்கு ஒரு பெனிஃபிட் எடுத்துக்கலாம், தனக்கு ஒரு பேர் உண்டாக்கிக்கலாம், தன் கட்சிக்கு ஒரு என்ன ஆதாயம் கிடைக்குது அப்படிங்கிறது தான் ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இவங்க யாருமே வந்து அங்கே போய் நின்று வின் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் யாருமே ஒரு PM ஃபேஸை இது வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணல. ஸோ சீட்டு காலி இல்லை, ஆனால் ஆதரவு நீங்கள் யாருக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருங்க. பல விஷயங்கள் இனிமேல் நடக்கும், ஒவ்வொன்றத்தையும் க்ளோஸாக கவனிப்போம். ஸோ என்னென்னதுக்கு நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க நம் பாரதம், ஜெய்ஹிந்த்.